ஏசாயா 40 அதிகாரம் 30 வசனம் 31 வசனம் என்ன சொல்லுகிறது? இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நான் வாசித்து கேட்டோமே, வாலிபர்கள் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஒரு மனிதனுக்கு பலன் இல்லைன்னா அவன் விழுந்துருவான். பலன் பிளஸ் புது பலன். சாதா ஒரு மனிதனுக்கு பலன் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு பலன், அந்த பலன் தான் புதிய பலன். இப்போ இந்த புது பலன் அந்த மனுஷனுக்கு கிடைக்கும்னா காத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவனுக்கு இருக்கிற பலத்தை விட ஒரு செப்பரேட், ஒரு புது பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறாராம். இப்போ இந்த பலன் இருக்கிற ஒரு மனுஷன் ஓடினாலும் இளைப்படையான், நடந்து போனாலும் சோர்வடைய மாட்டான். அவனுக்கு என்ன பலனா? புது பலன். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இந்த புது பலன் இருக்கிற மனுஷன் இடற மாட்டான், விழுந்து போக மாட்டான், சோர்ந்து போக மாட்டான். இன்னைக்கு நம்ம அந்த புது பலனை நம்ம வாழ்க்கையில பெற்றிருக்கிறோம்னா ஒரு ஆத்மா கூட சோர்ந்து போகாது, விழுந்து போகாது, இடறி போகாது. வாலிபர்கள் இடறி விழுவார்கள், இந்த பலன் இல்லாதவர்கள் இடறி போயிருவாங்க. காத்திருக்கிறவங்களுக்கு புது பலனை கத்தர் கொடுக்கிறார். புது பலன் மட்டுமல்ல, அந்த புது பலன் கிடைக்கிற மனுஷன் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவன் எழும்புவான். புது பலன் கிடைக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில செட்டைகளை அடித்து கழுகுகளை போல அவன் எழும்புவான். அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவன் புது பலனை கொடுக்கிறாரு. அந்த புது பலன் கிடைச்ச உடனே அவன் என்ன செய்கிறான்? செட்டைகளை அடித்து எழும்புகிற ஒரு அனுபவம் அவனுக்குள்ளே உண்டாகிறது. தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். பலன் கிடைச்ச மனுஷன் என்ன செய்யறானா? அவன் கழுகுகளை போல எழும்பிட்டு இருக்கிறான், மேலே எழும்புறான். ஒரு மனிதன் எழும்ப வேண்டும், ஜபத்திலே எழும்ப வேண்டும், ஆசீர்வாதத்திலே எழும்ப வேண்டும், பெயர் புகழிலே எழும்ப வேண்டும், வருமானத்திலே எழும்ப வேண்டும் அப்படின்னா அந்த மனுஷன் காத்திருந்தால் அவன் எழும்புவான். அவன் நிச்சயமாக செட்டைகளை அடித்து எழும்புவான். யாருடைய சப்போர்ட் இல்லாம அவன் எழும்புவான், யாருடைய உதவி இல்லாம தன்னால் அவன் எழும்புவான். அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா புது பலன் இருக்கிறது. இந்த புது பலன் பெற்றிருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களும் செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்பிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், இடறி விழ மாட்டார்கள். அவர்கள் நிச்சயமாக உறுதியாக நிற்பார்கள் என்று பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அன்பு சகோதரர்களே, சங்கீதத்திலே 40 சங்கீதம் 1 வசனத்திலிருந்து அந்த 3 வசனம் வரையிலும் நீங்கள் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பொறுமையோடு நான் காத்திருந்தேன், சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உழையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து
என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். அவர் என்னிடமாய் சாய்ந்தாரு, என் கூப்பிடுதலும் கேட்டாரு. அப்புறம் பயங்கரமான குழியிலும் உழையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி கண்மலையின் மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தரை துதிக்கும் புது பாட்டைய வாயில கர்த்தர் கொடுத்து ஆமென் என்று சொல்லுகிறார். முதல்ல தமது தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது தமது கூப்பிடுதலை கேட்டு அவனுக்கு பதில கொடுக்கிறார். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவன் கூப்பிடுதல் அவர் கேட்கிறார். என்ன கூப்பிடுறான், என்ன கூப்பிடுறான், எதுக்காக கூப்பிடுறான் அப்படி கேட்டுட்டு என்ன பண்றாருன்னா அவனுக்கு பதில கொடுக்கிறார். கூப்பிடுகிற கேள்விக்கு பதில் வரணும்னா நம்ம காத்திருந்து கூப்பிடணும், காத்திருந்து கர்த்தரிடத்தில் கூப்பிடணும், நேரத்தை செலவு பண்ணி கர்த்தரிடத்தில் கூப்பிடணும். காத்திருந்து கூப்பிட்டா பதில் வரும், பதில் கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருந்து பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஒரு மனுஷனுக்கு கூப்பிடுதலை கேட்கணும், அவனுக்கு பதில் கிடைக்கணும்னா அந்த மனிதன் கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற மனிதனாக இருக்கணும், கர்த்தருடைய பாதத்தை அவன் நோக்கி பார்க்கிற மனிதனாக இருப்பானால் அந்த மனிதனுக்கு கூப்பிடுதலுக்கு பதிலை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். ஏராளமான மக்கள் கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்கிறார்கள், காத்திருந்து கர்த்தரை தேடுகிறார்கள், அவர்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். அநேக நேரங்களில் நாம் கர்த்தருக்காக காத்திருப்பதும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென் காத்திருந்தவரை தேடுவதும் ஆமென் நம்முடைய வாழ்விலே எதை கொண்டு வரும், நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில கொண்டு வரும். கர்த்தருக்கு காத்திருந்த ஒரு மனுஷன் கர்த்தரை கூப்பிட்டு பார்க்கட்டும், அவனுக்கு ஆண்டவர் அவன் சத்தத்தை கேட்பாரா? அவன் சத்தத்தை கேட்கிறது மட்டுமல்ல, அவன் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறான் என்கிறதை அவர் அறிந்து அவனை தூக்கி எடுப்பாராம், அவனை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நிறுத்துவாராம், கிறிஸ்துவாய கண்மலையில நிறுத்துவார், அவருடைய சமூகத்தில நிறுத்துவார், அவருடைய அடிகளை உறுதிப்படுத்துவார், அவருடைய அவன் தள்ளாடுகிற அந்த முழங்காலை ஸ்திரப்படுத்துகிறார். எப்போ காத்திருந்து கர்த்தரை கூப்பிடும் பொழுது அவர் அவனுக்கு பதிலை கொண்டு வருகிறார், அவன் வாழ்க்கையிலே பதில் கிடைக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 27:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்காக நான் ஆமென் காத்திருந்தேன், திடமனதாய் காத்திருந்தேன் அப்படி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு கழிஞ்ச ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் நடந்து, எக்ஸாம் நல்லா கஷ்டமாக இருந்து, ஃபாஸ்ட்டில் ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணி எக்ஸாம் பாஸ் ஆன சர்ச்சு எல்லாமே பொறுத்தர பண்ணியிருந்தேன். அதே மாதிரி டிசம்பரில் ரிசல்ட் வந்து எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணி நல்ல மார்க் கிடச்சி எக்ஸபாவுக்கு நன்றி. அதுக்கப்புறம் 3 நாளாக காய்ச்சல் ஆகிட்டு இருந்தேன், காலேஜ் போகாத வீட்டில் தான் இருக்கேன். இன்னைக்கு கூட காலையில் ஹாஸ்பிட்டலில் போட்டு தான் வந்தேன். ஆனால் இப்போ நல்லா குறை உண்டு. அற்புதங்களை ஏசபாவுக்கு நின்று எடுத்த பாஸ் இருந்தேன். என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த அக்டோபர் மாதம் திடீரென்று பலகீனமாக உடல்நிலைக்கு காணப்பட்டது. நான் ஃபாஸ்டர் சென்று ஜபம் பண்ணும்போது ஃபாஸ்டர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், நீ பயப்படாதே, நீ எங்கிருந்தால் நான் உன்னோடு இருப்பேன் என்று. அந்த வார்த்தையை நான் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டேன். திருப்பி மறு செவ்வாய்க்கிழமை ஹாஸ்பிட்டல் போன பிறகு டாக்டர் சொன்னாங்க, ஒரு ஆப்ரேட் பண்ணணும் உடனே அப்படின்னு. அன்னைக்கு அட்மிட் பண்ணோம், மறுநாள் ஆப்ரேஷன் திடீரென்று நடந்தது, அக்டோபர் மாதம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார், நன்றாக கவனித்தார்கள். ஆனாலும் நான் ஐசியூல மறுநாள் இருக்கின்ற பொழுது காலையில் வந்து
ஒரு மூச்சு விட முடியாம ஒரு நிலைமையில இருந்தேன். அப்ப வந்து ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல நான் இயேசுப்பா என்னோட யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படியே நான் தனிமையாக இருதயத்துல எண்ணிக்கொண்டு அப்படியே நான் அப்படியே அப்படியே படுத்திருந்த போது ஒரு முகம் எனக்கு முன்னால வந்து ஒரு மின்னல் அடிக்கிற மாதிரி அப்படி ஒரு என் தலைக்கு மேல காணப்பட்டது. பயப்படாதே, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று அந்த வார்த்தையும் அந்த அந்த முக சாயலையும் பார்த்த பொழுது எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. நோயினால் நான் இருக்கேன்டே நினைக்கல. 18 கட்டிகள் வயிற்றுக்குள்ளே இருந்தது. அதை எடுத்ததும் ஆப்ரேட் நடந்திருக்கின்றே தெரியாத அளவுக்கு ஆண்டவர் அதிசயமாக என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த அற்புதத்தை செய்த சுகத்தை தந்த தேவனுக்கு கூடான கூடி நன்றியும் எனக்காக ஜபித்த பாஸ்டர் குடும்பத்திற்கு கூடான கூடி நன்றியை தெரிவித்து என் சாட்சியை முடிக்கின்றேன்.